கூகுள் ஐஓ கான்ஃபரன்ஸில் ஆண்ட்ராய்ட் தேர்ட்டீனுக்கு வரக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸை வந்து சில அப்டேட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்ட் தேர்ட்டினை பற்றின டெடிக்கேட்டடாக ஏ டு செட் உள்ள ஃபீச்சர் உள்ள வீடியோவும் நம்ம சேனலில் வர இருக்கு. ஸோ அதெல்லாம் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஆண்ட்ராய்ட் தேர்ட்டினுக்கு மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக ஆண்ட்ராய்ட் ஓஎஸ்க்கு என்னெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த கூகுள் ஐஓ கான்ஃபரன்ஸில் பேசின இந்த டாபிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல ஆண்ட்ராய்ட் தேர்ட்டினில் என்ன ஃபீச்சர்ஸ் வருது அப்படின்னு பார்க்கும்போது, ஃபோன்ஸ் அதாவது மெட்டீரியல் யூ அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து ஆண்ட்ராய்ட் உள்ள கொடுத்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதாவது தீம் கலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மாறும் நம்ம வைக்கிற பேக்ரவுண்டுக்கு ஏற்றப்பல. இனிமே வந்து ஐகான்ஸும் ஆட்டோமேட்டிக்காக அந்த கலர் வந்து தீமுக்கு ஏற்றப்பல மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போ ஸ்டேட்டஸ் பாரில் முக்கியமான விஷயம், ஒரு மியூசிக் வந்து நம்ம கேட்டுட்டு இருக்கோம்னா மீடியா கண்ட்ரோலில் வந்து அந்த மியூசிக்கில் வந்து எவ்வளோ தூரம் வந்து அந்த ஸ்டேட்டஸ் பாரில் ப்ராக்ரஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து மியூசிக் ஏற்றப்பல அந்த அனிமேஷனுக்கு ஏற்றப்பல ஆட்டோமேட்டிக்காக வந்து சீக் பாரும் அனிமேஷனில் ஆடும் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்து இன்ட்ரெஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அது போக ஆர்சிஎஸ் அப்படின்னு சொல்கிற இந்த மெசேஜிங் ஆப் சர்வீஸ், அதாவது ஆர்சிஎஸ் அப்படிங்கிறது என்னன்னு தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பற்றி தெரியணும்னு நினச்சிங்கன்னா மேலே கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆர்சிஎஸ்க்கு பல விதமான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது மெசேஜிங் ஆப் தான் ஆர்சிஎஸ், இப்போ நார்மலாக மெசேஜ் இருக்கிறது பதிலாக அந்த மல்டிமீடியா மெசேஜ் அனுப்ப முடியும் இந்த ஆர்சிஎஸ் மூலமாக. ஸோ இந்த ஆர்சிஎஸில் பல விதமான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது எல்லா விதமான ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸுக்கும் இந்த அப்டேட் வரப்போதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆண்ட்ராய்ட் தேர்ட்டீனுக்கு மட்டும் கிடையாது, பழைய விதமான ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் வச்சுருந்தீங்கனாலும் இந்த ஆர்சிஎஸ் அப்டேட்ஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு எஸ்எம்எஸ் வரும், அது மூலமாக டேரெக்டாக கேரியரில் வந்து வரக்கூடிய எஸ்எம்எஸ் வந்து அப்டே டேப் பண்ணிட்டீங்கனாலே ஆர்சிஎஸ்க்கு அப்டேட் பண்ணலாம் சொல்கிறாங்க. அடுத்தபடியாக கூகுள் வேலெட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி கூகுள் சர்ச் வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதாவது வேலெட் அப்படிங்கிற ஃபீச்சர் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபீச்சர் தான் இந்த டிஜிட்டல் வேலெட் ஃபீச்சராக வந்திருக்கு. இந்த டிஜிட்டல் வேலெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து டேரெக்டாக உங்களோட ஏதாவது ஒரு பேமெண்ட் ஆப்போட ஏதாவது ஒரு கார்டை வந்து டேரெக்டாக விர்ச்சுவலாக சேவ் பண்ணி வைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட் ஐடி, ஃப்ளைட் டிக்கெட், கார் கீ, அதுபோல் வேக்சின் இன்ஃபர்மேஷன் மாதிரி பல விதமான விஷயங்களை வந்து நீங்கள் டேரெக்டாக சேவ் பண்ணிச்சிக்கலாம். அது மூலமாக கிரெடிட் கார்டோ எந்த ஒரு இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகாமலே டேரெக்டாக என்எஃப்சி மூலமாக உங்கள் ஃபோனில் பே பண்ணலாம். என்எஃப்சி அப்படி இல்லைனா நம்ம இந்தியா மாதிரி கண்ட்ரீஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ என்எஃப்சி பேமெண்ட் ரொம்ப இருக்காது, அதுக்கு பதிலாக கியூஆர் கோட் பேமெண்ட் இருக்குது. ஸோ கியூஆர் கோட் பேமெண்ட்டும் டேரெக்டாக பண்ண முடியும். இது எல்லாமே வந்து கூகுளில் வந்து ஸ்டோர் பண்ண மாட்டோம், உங்கள் ஃபோனில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் சேஃபாக இருக்கும் சொல்கிறாங்க. அது போக வந்து டிஜிட்டல் டிரைவர் லைசன்ஸும் வந்து கொண்டு வர போகிறத சொல்கிறாங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒன்று என்எஃப்சியில் ஒர்க் ஆகும், இல்லைனா வந்து கியூஆர் கோடில் ஒர்க் ஆகும். ஸோ என்எஃப்சி சப்போர்ட் இல்லைனா கியூஆர் கோட் மூலமாக டேட்டா ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த அப்டேட்ஸ் வந்து வர இருக்கிற வாரங்களில் வரப்போகுது. அதனால் அதாவது இந்த டிஜிட்டல் கூகுள் வேலெட் வந்து இந்த அப்டேட்ஸ் வர்றதுனால நம்ம பர்ஸில் வந்து தேவையில்லாமல் கார்ட்ஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கிற தேவை இருக்காது. அடுத்தபடியாக கூகுள் வாட்சுக்கு வந்து இந்த எமர்ஜென்சி எஸ்ஓஎஸ் அப்படிங்கிற ஃபீச்சர் கொண்டு வர போகிறத சொல்கிறாங்க. அது மூலமாக தெரியாமல் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம விழுந்துட்டோம், வயலி தவறிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எஸ்ஓஎஸ் கார்ட்ஸ், அதாவது ஏதாவது எமர்ஜென்சி ஃபோன் நம்பருக்கோ இல்லைன்னா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எஸ்எம்எஸ்ஸோ அனுப்புகிற மாதிரியாக ஒரு ஃபீச்சர் வரப்போ சொல்கிறாங்க. இது போக வந்து நிலநடுக்கத்தை முந்தையே வந்து ஒரு ஏரியாக்குள்ளே வரப்போகுதுன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிச்சி முன்கூட்டியே நிலநடுக்கம் வரப்போகுது அப்படிங்கிறத வந்து அலர்ட் பண்ணுற மாதிரியாக ஒரு ஃபீச்சர் வந்து கொடுக்க போகிறத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்ச் ஓஎஸில் வந்து பல விதமான ஃபீச்சர்ஸும் அடிஷனலாக கொண்டு வர போகிறத சொல்லியிருக்காங்க. இதுபோல் டேப்லெட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ டேப்லெட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் சைடு வந்து டேரெக்டாக டேப் பண்ணிட்டீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு வந்து குயிக் டோக்கன்ஸ், அதாவது என்னென்ன டோக்கன்ஸ் இருக்குன்னு காட்டும், ரைட் சைடில் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அதாவது பெரிய ஸ்க்ரீன் இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்றப்பல வாய்ஸோட அப்டேட்ஸும் வந்து மாறும். ஸோ இதே மாதிரியாக ஆண்ட்ராய்ட் தேர்ட்டீனில் இந்த அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக வந்து ஆப்பை வந்து டாஸ்க் பார் வந்து பாட்டம் சைடில் வந்து காட்டுற மாதிரியாக ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக அந்த டாஸ்க் பார் வந்து பாட்டம் சைடில் குட்டியாக காட்டும். அது மூலமாக ஒரு ஆப்லேருந்து இன்னொரு ஆப்புக்கு ஈஸியாக சுவிட்ச் ஓவர் பண்ண முடியும். அது போக வந்து மல்டி ஸ்க்ரீன் ஃபீச்சரும் இருக்குது. இது மூலமாக இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் வந்து டேரெக்டாக ஒரு சைடில் வச்சுட்டு அதை எடிட் பண்ணி டேரெக்டாக வந்து ஜிமெயிலுக்கோ இல்லைனா ஏதோ ஒரு மெசேஜிங் ஆப்புக்கோ டேரெக்டாக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண முடியும். ஸோ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணாமலே டேரெக்டாக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இன்னொரு ஆப்புக்கு அனுப்பலாம் சொல்கிறாங்க. இது மாதிரியாக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர் வச்சிருக்காங்க. இது மாதிரியாக பல விதமான ஆப்ஸும் அடிஷனலாக யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு கேலண்டர் மேப்ஸ் மாதிரி ஆப்ஸ் இது மாதிரி பல விதமான ஆப்ஸும் மல்டி ஸ்க்ரீனில் பண்ணலாம் சொல்கிறாங்க. அடுத்த முக்கியமான ஃபீச்சர் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம வந்து ஃபோன்லேருந்து டேப்லெட்டுக்கோ இல்லை டேப்லேருந்து ஃபோனுக்கோ இல்லை வேறு ஏதாவது டிவைஸுக்கோ வந்து டேரெக்டாக வந்து ரிமோட்டாக ஆக்சஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நான் இப்போ வந்து ஒரு இமேஜ் வந்து என்னோடய ஃபோனில் பார்க்கேன், இது என்னோடய டேப்பில் வந்து நான் ஏதாவது ஆஃபீஸில் உள்ள ப்ரெசன்டேஷனுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா டேரெக்டாக ஃபோனில் பார்த்த அந்த பிக்சர் வந்து காப்பி பண்ணிவிட்டு இன்னொரு டேப்பில் வந்து நியர்பை ஷேர் யூஸ் பண்ணி டேரெக்டாக பேஸ்ட் பண்ண முடியும். ஸோ இது மூலமாக யூஆர்லோ இல்லை பிக்சரோ ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த நியர்பை ஷேர் மூலமாக டேரெக்டாக ஃபோனுக்கோ இல்லை டேபுக்கோ வந்து ஈஸியாக வந்து ஒரு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறது மூலமாக வந்து டேபுக்கு வந்து மாற்றி அமைக்க முடியும். ஸோ இந்த அப்டேட்ஸ் கூடிய ஒரு வர இருக்கு. நியர்பை ஷேரை பற்றி தெரியணும்னு வச்சிங்கன்னா அதை பற்றி டெடிக்கேட்டாக ஏற்கனவே நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கோம், செக் பண்ணி பார்க்கலாம். வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது மாதிரியாக நம்ம ஆண்ட்ராய்ட் தேர்ட்டின் அது போக வந்து ஜென்ரலாக சில ஆண்ட்ராய்ட் ஆப்ஸுக்கு வந்து இந்த அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்த அப்டேட்ஸ் எல்லாமே ஜென்ரலாக ஆண்ட்ராய்டுக்கு என்னெல்லாம் அப்டேட்ஸ் வரும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஆண்ட்ராய்ட் தேர்ட்டினோட ஃபீச்சரும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கூகுள் வாட்ச் அதுபோல் டேப் எல்லாத்துக்கும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆண்ட்ராய்ட் ஃபோனில்
இந்த ஆண்ட்ராய்ட் 13 ஓஎஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றினா டெடிக்கேட் வீடியோ நம்ம சேனலில் கூடியவில் வரக்கு நம்ம மறக்காம சேனலில் செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்த இந்த ஆண்ட்ராய்ட் அப்டேட்ஸை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. நானும் டெக்கிங் தமிழுக்காக மற்ற வீடியோவில் உங்கள் சதிக்கு வரை நன்றி, வணக்கம்.